புதியுகத்தின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் டாக்டர் வரும் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் எண்கள் பூஜ்யம் ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 வணக்கம் வணக்கம்மா போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நேர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் பதமலரில் பற்று ஒற்றையோர் அம்மா மெய்பாசம் என் தாயே வடிவுடையம்மா கற்ற கலை கல்வி எல்லாம் கையளவம்மா அது கடல் கடந்து பரவுவதும் உன் அருளம்மா ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அரிய கலையை கற்று தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் சொல்லுங்க மேடம் இன்னைக்கு வந்து போகி திருநாள் இல்லைங்களா இந்த போகிக்கும் உங்க வாஸ்துவுக்கும் ஏதாவது சம்பந்தம் சரிமாங்கம்மா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதுல வந்து வீட்டுல மட்டும் இல்ல நம்ம மனசுல உள்ள எண்ணங்கள்லயும் நம்ம சொல்லலாம் இதில் வந்து வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே தேவையில்லாத நீங்கள் பயன்படுத்தாத தொண்ணூறு நாட்களுக்கு மேலே நீங்கள் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தாமல் இருக்கீங்களோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வெளியில் ஃபஸ்ட்டு எடுத்து ஒன்று ரெண்டு உங்களுக்கு பயன் எதிர்காலத்தில் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மற்ற பொருட்கள் நீங்கள் பயன்படுத்த முடியாதே இருக்கிற ஆண்டாண்டு காலமாக வச்சிருக்கிற பொருட்கள் அதாவது முன்னோர்கள் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேகரித்து பொருட்கள் எல்லாம் இந்த போகியில் வந்து யாருக்காவது பயன்படுத்துகிற மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படி இல்லை தேவையில்லாத பொருட்களாக இருந்தால் தூக்கி போட்டுருங்க அதே மாதிரி தேவையில்லாத இந்த வீடு மாப் மாப் பண்ணுற அந்த மாப்பு வீடு பெருக்கிற தொடப்போம் இதெல்லாம் நிச்சயமா பழசாக இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு நெருப்பு வச்சு கொளுத்திருங்க அதுக்கான உண்டான நாள் தான் இன்னைக்கு இந்த போகி திருநாள் அதே மாதிரி நம்ம எண்ணங்கள்ல உள்ள நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது தேவையில்லாத பொறாமை கோபம் எரிச்சல் இது எல்லாத்தையும் இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எனக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்திட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு மற்றவர்களுக்கு உதவுவோம் மகிழ்வித்து மகிழ்வோம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தை கொண்டு நிச்சயமா நம்மளோட பாரம்பரியத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க ஏன்னா நம்ம வந்து இந்த மன மகிழ்ச்சிக்காக நம்ம இந்த பொங்கலை கொண்டு கொண்டாடல நம்மளோட தமிழர்களோட பாரம்பரியமான விழா நம்மளோட பொங்கல் திருநாள் இதை வந்து நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த பொங்கலோட சிறப்புகளை சொல்லிக் கொடுங்க பொங்கல் அதாவது மாட்டுப்பொங்கல் நடக்கிற கிராமங்களுக்குலாம் கூட்டிட்டு போய் இந்த குழந்தைங்களுக்கு காட்டுங்க மாடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் சில இடங்கள்ல அதனால தான் குழந்தைங்க வந்து நெல் வந்து அரிசி வந்து மரத்தில் காய்க்குதா அப்படிங்கிற நிலைமைக்கு இருக்காங்க இன்னைக்கு இருக்காங்க அதை பற்றிய விஷயங்கள்லாம் தெரியாமல் இதெல்லாம் தெரியப்படுத்து இதெல்லாம் தான் நம்மளோட பாரம்பரியத்தை பாதுகாக்கிற ஒரு விஷயமாகவும் நம்மளோட பாரம்பரியத்தை போற்றுவதற்காக நமது முன்னோர்கள் கொடுத்த திருவிழாவாகவும் இந்த பொங்கல் திருநாள் எடுத்துக்கலாம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி பழையன கழிதல் அப்படிங்கறது பொருட்களுக்கு மட்டும் தானே தவிர கருத்துக்களுக்கு கிடையாது அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க மேடம் தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் வணக்கம் சார் யார் பேசுறீங்க முருகேசன் பேசுறேங்க சார் சொல்லுங்க உங்களுடைய கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க வணக்கம் சார் சொல்லுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றிங்க ஐயா என் மகனுக்கு வந்து திருமணம் கொஞ்சம் தடப்பட்டுக்கிட்டே இருக்கு சரி அதுக்கு என்ன காரணம் தான் ஒரு கால் பண்ணிருக்கிறேன் நல்ல விஷயம் எங்க இருந்து பேசுறீங்க நான் சேலம் மாவட்டம் மாவட்டத்தின் தாரமங்கலத்திலிருந்து பேசுறேன் நல்லது அதாவது நம்ம மகனோட வயசு என்னன்னு சொல்ல முடியுங்களா

சரி பரவாயில்ல நல்ல திருமணம் நல்ல ஒரு மணமகள் வந்து நல்ல நல்லபடியாக நிச்சயமாக இந்த ஆண்டில் அமைஞ்சு நல்லபடியாக திருமணம் நடக்கும் ஏன்னா தை பிறந்தால் வழிபறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள் சொன்ன விஷயம் இதில் வந்து நிச்சயமாக நம்ம வீட்டோட தென்மேற்கு பகுதியில் ஏதோ ஒரு குறைகள் இருக்கும் வாஸ்து அமைப்பின்படி அதை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்கள் மகனோட வாழ்க்கையில் மிக ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி ஒரு நல்லதொரு இனிய திருமணம் நிச்சயமாக நடைபெறும் இதற்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் பகுதியில் இருக்கிற வந்து தாரமங்கலத்தில் இருக்கிற நம்ம ஈஸ்வரன் கோயிலில் இருக்கிற கால பைரவர் அவர்தான் நம்மளோட காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு தெய்வம் அந்த இடத்துல காலபைரவர் தாரமங்கலத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் இருக்க காலபைரவர் மிகுந்த சக்தி வாய்ந்தவர் அந்த காலபைரவருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நாலரைல இருந்து ஆறு மணிக்குள்ள உங்களோட தீபம் ஏத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடும் பொழுது செகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றும் போது நிச்சயமா நல்ல மணமகள் நல்ல திருமணம் சிறப்பான வாழ்க்கை நிச்சயமா அமையும் நன்றி வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் ஓகே மேடம் நீங்க பேசும்போது சொன்னீங்க பழைய சாம்பால வீட்டுல இருந்தாக்க அதை வந்து நம்ம கொஞ்சம் அசைச்சாவது விடணும் அப்பப்போ அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்கலாம் சில பேர் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஆசை ஆசையா அவங்களுடைய பாட்டி இல்ல அவங்களுடைய பாட்டி கொடுத்த விஷயங்களை வந்து பாரம்பரியமா பரம்பரை பரம்பரையா அவங்க வந்து அதை பாதுகாப்பாங்க இல்லைங்களா அதை வந்து என்ன மேடம் பண்றது அது நிச்சயமா பாதுகாக்கலாங்கம்மா பாதுகாக்கறதுன்னா என்னங்கம்மா அதாவது அவங்க தாய் வழியில தந்தை வழியில பாட்டி அந்த மாதிரி கொடுத்த பொருட்களை இங்கே சில இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த கலரே என்ன பிரவுன் கலர் இல்லைன்னா பிளாக் கலர்ல இருக்கு அதுவா நம்ம பாதுகாக்கிற விஷயம் அதை வந்து கிளீன் அதை வந்து அப்பப்போ மெயின்டைன் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு பொங்கலுக்கும் நம்ம வந்து வெள்ளை வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதும் பாத்திரங்களை கிளீன் பண்ணுற ஒரு விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்தில் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை அதனால வந்து அதை ஒவ்வொரு ஆண்டும் கிளீன் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்திலும் இன்னைக்கு நம்ம இல்லை ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்குது அதெல்லாம் கழித்து அதாவது இந்த மாதிரி நேரங்களில் அதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கறதோ இல்லை வந்து அதை வந்து கிளீன் பண்ணி வைக்கிறதோ ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் அந்த மாதிரி போற்று பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் தவிர அதை பரன் மேல போட்டு அடைச்சி வைக்கிறதுக்காக நம்மளோட முன்னோர்கள்

ஆமா மேடம் இருந்தாலும் அந்த பூர்வீக வீட்டை வாசுபடி மாத்தும் போதுதாம்மா உங்களுக்கு நல்லது ஒரு எதிர்காலம் இருக்கும் அதனால வந்து சொல்லுங்க ஆமா மேடம் அந்த வீட்டை வாசுபடி மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கமா போயி நான் இருக்க முடியல மேடம் மாமியாருக்கும் இருக்கனே எனக்கு ஆ சரிங்க அதான் ஏதாச்சும் பரிகாரம் ஏதாச்சும் செய்யலாமா நீங்க ஏதாச்சும் அணையா விளக்குன்னு சொன்னீங்களா மேடம் இப்ப தலை குளிக்கிறேன் வீட்டுல ஒரே ரூம் தான் மேடம் சரிங்கம்மா அது எப்படி மேடம் ஏற்றி வைக்கிறது தலை குளிக்கிற அன்னைக்கு தான் அதை எப்படி ஒதுக்கி வைக்கிறது அதான் கேக்குறேன் மேடம் என்ன ஒரு ஸ்கிரீன் போடுற அளவுக்காவது ஒரு செல்ஃப் மாதிரி ஏதாவது இருக்குங்களா இல்ல மேடம் நீ அது நீங்க அத பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர்ல இதுக்கெல்லாம் விதி விளக்காக தாங்க நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து இதெல்லாம் யோசிக்காதீங்க இதெல்லாம் இயற்கை நியதிகள் அதனால எப்பவுமே உங்க வீட்ல அணையா தீபம் ஏத்துறது ஒரு சிறப்பா இருக்கும் உங்களுக்கு அந்த நாட்கள்லாம் ஏத்துறதுக்கு மனசில் சஞ்சலமாக இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் அம்மா இருப்பாங்க மாமியார் யாராவது ஒருத்தர் ஏற்ற சொல்லி தொடர்ந்து எரிஞ்சிகிட்டே இருக்கட்டுங்கம்மா அது அணையா விளக்கு அப்படிங்கும் போது அது தொடர்ந்து என்ன ஊத்துறது அந்த திரியை தூண்டி விடுறதெல்லாம் உங்கள் கணவரோ உங்கள் குழந்தைகளோ யார் வேணாலும் செய்யலாம் அணையா விளக்கு எறிகிற இடத்துல மிக சிறப்பானது ஒரு நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்குங்கம்மா தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுங்க நல்ல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் அது தவிர பழனி முருகன் வழிபாடு கிருத்திகளை நீங்கள் போயிட்டு வரும்போது நெல் நிறைய சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக வரும் இதை ஃபாலோ பண்ணுங்க வெற்றி வெற்றிங்கள் வாழ்த்துக்கள் மேடம் இந்த பொங்கல் இங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆனந்தம் பொங்க ஆரோக்கியம் பொங்க வெற்றி பொங்க நிம்மதி பொங்க ஒரு பிரபஞ்ச ரகசியம் சொல்லுங்க அப்படின்னு நினைக்கும் பொழுதே நம்மளோட பாசிட்டிவான எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கணும் நேர்மறையான வார்த்தைகள் பேசணும் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது என்னன்னா நீங்க எல்லா நிறைய பேர்த்த பேசுங்க பாருங்க அது வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட இதை பயன்படுத்துறதை நான் பார்த்துருக்கேன் அதாவது நீங்க ஏதாவது ஒன்று பேசுனீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த நோ ப்ராப்ளத்தை டெலிட் பண்ணனும் அதே மாதிரி இல்லைன்னு தானே இல்ல இல்லன்னு சொல்றது நோ ப்ராப்ளம் இல்லன்னு சொல்றது நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றது அந்த இடத்துல ஒரு நெகட்டிவா நான் பாக்குறேன் இதெல்லாம் நான் பயன்படுத்தினவங்களுக்கு அதை மாத்தி கொடுக்கும்போது அவங்க லைஃப்ல என்ன சேஞ்சஸ் வந்துச்சுன்னு நான் பார்த்துருக்கேன் நம்ம மைண்ட் பவர் ட்ரைனர் இல்லைங்களனால அதனால வந்து நிறைய அதே மாதிரி நீங்க வந்து ஒன்னு இல்லைன்னு நிறைய பேர் ஆரம்பிக்கும் போதே ஒன்னு ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி தேவையில்லாத நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா நமக்குள்ள அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம ஆறாவில் வரும்போது நிச்சயமா நம்மளோட தடைகள் அப்படிங்கற தட தடைகள் தடங்கல்கள் ஒரு விஷயத்துல பிளாக்கேஜஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் தான் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயே நேயர்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அதனால இன்னையில இருந்து உங்க நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க என்னென்ன வார்த்தைகள் பேசுறீங்க அதுல என்னென்ன புதுசா மாத்தலாம் அப்படின்ட்டு பரவாயில்ல புதுசா கூட சொல்லுவாங்க ஸ்டைலா பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு விமர்சனம் கூட வரணும் மற்றவர்களோட விமர்சனத்துக்கு எப்பவுமே நம்ம காது கொடுக்க கூடாது நம்ம வாழ்க்கை செழிப்படையணும் நம்ம சிறப்படையணும் நம்ம ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும்னா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வரணும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க மாற்றம் கொண்டு வரும் பொழுது ஒரு மற்றவர்கள் அவர் இந்த பிரபஞ்சம் வந்து நீங்க ஒரு அடி வச்சிங்கன்னா அது நூறு அடி உங்களை நோக்கி வரும் அப்போ என்னன்னா நீங்க வந்து நல்ல இந்த மாதிரி உங்களோட மனசனையும் சரி உங்க வாழ்வியல் முறைகளிலையும் பாசிட்டிவான விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வரும்பொழுது பிரபஞ்சத்தின் வாயிலாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கிறத நீங்க பார்க்க முடியும் இதை நீங்க சகனமா பார்க்க தேவையில்லை நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது கூட ஒரு ரெண்டு பேர் பேசிக்குவாங்க ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நீங்க போகும்போது கூட ரெண்டு பேர் பேசிட்டே போவாங்க இதெல்லாம் ஒன்னும் இல்லை கவலையே படாத இறைவன் இருக்காரு சிறப்பான நடக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு சமிக்ஜை நேரடியாக உங்ககிட்ட சொல்ல முடியாது பிரபஞ்சத்தினால ஆனா வந்து மற்ற மனிதர்கள் வாயிலாக இந்த விஷயங்களை நீங்க கேட்கிற அமைப்பு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன அப்படின்னா ஒத்தது ஒத்ததே இருக்கும் நீங்க நெகட்டிவே யோசிச்சுட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசும்போது இந்த ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஞ்சல்ஸ் நிறைய இருக்கும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளஸிங் கொடுத்துட்டு போயிடணும் நீங்க நல்லது பேசுனீங்கன்னா நல்லது நடக்கும் வேண்டாதது பேசுனீங்கன்னா வேண்டாவது நடக்கும் அதனால வந்து எப்பவுமே நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்ல எண்ணங்களை கொண்டு வாங்க உங்க வாழ்க்கையில சிறப்படையணும்னா நீங்கள் நீங்க உழைக்கணும் நல்ல எண்ணங்கள் கொண்டு வரணும் சுறுசுறுப்பா இருக்கணும் திட்டமிடணும் இந்த மாதிரி நல்ல அதாவது ஒரு மைண்ட் பவர் வந்து எதிர்காலத்தை நல்ல விஷயமா உண்டான நல்ல யோ நல்ல யோசனைகளை யோசிக்கலாம் இதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா மற்றவர்களை நீங்க கவனிக்கிறத விட்டுட்டு உங்க வாழ்க்கையில நீங்க சிறப்படைகிறதும் வெற்றி அடைந்தவர்களை பார்த்து அவங்கள ஃபாலோ பண்றதும் நல்ல விஷயமா இருக்கும் இந்த பங்கல் திருநாளை இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் பிரபஞ்ச பிரபஞ்சத்தின் வாயிலாக மிகப்பெரிய வெற்றிகளை அடைய வாழ்த்துகிறேன்

அடைப்பிற்கு நன்றி மேடம் இவங்க வந்து பால் காய்ச்சறத பத்தி கேட்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் பொதுவாகவே மார்கழி ஆடில எல்லாம் புது வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வாரத வீடா இருந்தா கூட போகாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்களே இது உண்மையா வாஸ்துல இதை பத்தி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா மேடம் வாஸ்துவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என்னன்னா இந்த மாதிரி ஆடி மார்கழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெய்வ வழிபாட்டிற்கு உண்டான நாட்கள் இந்த மாதங்களை அதுக்காக தான் முன்னோர்கள் வந்து மற்ற எந்த நல்ல விஷயங்கள்லையும் இப்போ ஒரு திருமணம் வச்சுட்டோம் மார்கழி நம்ம போய் ஆண்டாள் நான் சேர ஸ்ரீவல்லிபுத்தூர் போவோமா இதெல்லாம் நம்ம கரெக்டாக அந்தந்த நாளில் அந்தந்த அந்த இறைவனை வழிபடணும் அந்த சூரியன் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இறைவனை வழிபடும் பொழுது மக்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம் அதனால வந்து நல்ல விஷயங்கள் ஒரு வீடு கிரக பிரவேசம் ஒரு திருமணம் ஒரு வளைகாப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த கவனம் இறை வழிபாட்டில் இருக்காத அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதங்களை ஆடி மார்கழி பங்குனி இந்த மாதிரி மாதங்களை இறை வழிபாட்டிற்கு உண்டான மாதங்களாக வச்சுருக்காங்க அதனால இந்த மாதங்களில் முழுமையா நம்ம வந்து இறைவன சரணாகதி அடையும் பொழுது மிகப்பெரிய வெற்றி வெற்றிகளை அடையலாம் மற்ற மாதங்களில் நம்ம நல்ல விஷயங்களை நல்ல நாட்கள் நல்ல ஜீவன் நேத்திரம் உள்ள நாட்கள் நல்ல டேட் உள்ள அதாவது நியூமராலஜி நிச்சயமா உண்மை இந்த மாதிரி நல்ல நாட்கள் எல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வந்து நம்ம நல்ல நிகழ்வுகளை நடத்தும் போது அடுத்தடுத்த வெற்றிகள் தொடர்ந்து ஒரு வெற்றியை நோக்கி வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டே இருக்கிற அமைப்பை இந்த இயற்கை கொடுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க மேடம் தொடர்ந்து பேசும் நீர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க வாசுகி பேசுறேன் மேடம் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை மேடம் கேளுங்க தெற்கு வாசுபடி வணக்கம் வாழ்க வளமுடன் வாசிக்கு பேசுறேன் மேடம் வீடு தெற்கு வாசுபடி தெற்கு வாசுபடி மேடம் என் பையன் வந்து மூணு வருஷம் பிஇ முடிச்சு இசி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கான் அவனுக்கு சரியான வேலை கிடைக்கவே மாட்டேங்குது மேடம் நம்ம வீடு தெற்கு வாசப்படியா இருக்கிறதுனால நிச்சயமா உச்ச வாசலா இருக்காதுங்கம்மா இந்த வாசல்படி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நம்மள நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்னோட நம்பர்ல வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீட்டோட பிளான் எப்படி இருக்குன்னு நான் பாத்துட்டு கூட உங்களுக்கு நான் சொல்றேன் வாய்ப்பு கிடைச்சா உங்க வீட்டை நேரில் வந்து பார்த்து வாசுமுறையின் படி உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறேங்கம்மா அது வரைக்கும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நீங்க வீட்டில இருந்தே கூட இறைவனை நினைச்சு நீங்க தீபம் ஏற்றி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமா நம்ம வீட்டோட வாஸ்து வந்து சரியான முறையில் அமையும் உங்க மகனுக்கு நல்ல வேலை கிடைக்குங்கம்மா வேலை லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை பண்ணுங்க உங்க மகன் வந்து நல்ல வேலைக்கு போய் சிறப்படைஞ்சு வாழ்க்கையில வெற்றி அடைஞ்ச மாதிரி நீங்க தொடர்ந்து நினைச்சிட்டே இருக்கும் தான் இந்த பிரபஞ்சம் அந்த இயற்கை உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியே நடத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை வாஸ்துப்படியும் மாத்தி கொடுக்கும் நன்றி அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா யார் பேசுறீங்க நாங்க பாண்டிச்சேரில இருந்து பேசுறோம் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை மேடம் கேளுங்க வணக்கம்மா சொல்லுங்க

எங்க பரப்பு எல்லாரும் ஒன்னாவே இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் அது சரிங்க சரிங்கம்மா இதுக்கு வந்து நீங்க வந்து ஒவ்வொரு குடும்ப ஒற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாயங்காலம் ஆறு ட்டு ஏழு விநாயகர் கோவில்ல நல்லெண்ணெய் தீபம் ஏத்தும் போது நிச்சயமா அந்த இடத்துல குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மிக சிறப்படையும் இத வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே குமுதம் ஜோதிடம் ஐயா ஏ எம் ராஜகோபாலன் அவங்க சொன்ன விஷயம் இதை நான் வாழ்க்கையில பயன்படுத்தி எங்க குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே நாங்க ஒற்றுமையா இருக்கோம் இதை ஃபாலோ பண்ணுங்க ஐயாவுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்றேன் மிக சிறப்படைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்க யாருக்கெல்லாம் குடும்ப ஒற்றுமை வேணுமோ இதை ஒரு விஷயத்த ஒரே ஒரு நெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் விநாயகர் கோவில்ல சனிக்கிழமை மாலை ஆறு ஏழு ஏத்திட்டு வாங்க நல்ல ஒற்றுமை இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நன்றி மேடம் பொதுவாவே சொல்வாங்க அனுபவம் கூறும் படிப்பினைக்கு அளவே கிடையாது அப்படின்னு உங்களுடைய வாஸ்து அனுபவத்தை மறக்க முடியாத ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை கூட வந்து நான் வந்து சிங்கப்பூர் போற மாதிரி ஒரு வாஸ்து பாக்கிறதுக்கு போகிறதுக்கான அமைப்பு இந்த இரையாற்றல் எனக்கு கொடுத்ததுங்கம்மா ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் பொங்கல் எல்லாம் முடிச்சிட்டு வர மாதிரி வீக்கெண்டு தான் அங்க போய் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா மற்ற நாள் எல்லாம் ஒருத்தருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க அவ்வளவு பிஸியான ஊர் அந்த ஊர் அப்போ அந்த அண்ணன் வந்து டிக்கெட் வந்து மாற்றி போட்டாங்க அப்போ எனக்கு எல்லாம் என்ன வார்த்தைன்னா இந்த கூடாரவள்ளி வந்து நான் மிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆண்டும் கூடாரவள்ளிக்கு என்னோட அம்மா ஆண்டால் கூடவே தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நான் வந்து கூடாரவள்ளியில் திரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் இருப்பேன் இந்த ஆண்டு வந்து இதை என்ன அம்மா பார்க்க பிடிக்கலையோ அப்படின்னு கூட ஒரு மனசில் ஒரு சங்கடம் இருந்தது அந்த நெருடலோடைய நான் வந்து சிங்கப்பூர் பயணத்துக்கு ரெடி ஆகிட்டேன் அங்கே போயிடுச்சுமா அங்க தான் நம்மளோட தமிழ் மக்கள் வாழ்ற பகுதி பிளஸ் வந்து தமிழ் மக்கள் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் இந்தியா ஏரியாவில் வந்து லிசா அமைப்பினர் வந்து ஒரு பொங்கல் விழா பட்டிமன்றம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட பேச்சாளர் கண்ணன் சேஷாத்ரி அவங்களோட பேச்சு வாய்ப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஆண்டாள் பற்றிய விளக்கங்களும் திருப்பாவை பற்றிய விளக்கங்களும் கூடாரவல்லியை பற்றிய விளக்கங்களையும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் அவர் பேசினார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆண்டாலே அந்த இடத்துல வந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு பிரமிப்பாக இருந்தது நான் எப்பவுமே பிரபஞ்சத்தை நோக்கி பிரபஞ்சம் கொடுக்குற வழியில போயிட்டு இருக்கிற நபர் நான் அந்த இடத்துல வந்து நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவங்களோட புகழ பாக்குறது கேட்கறதை விட நான் வந்து சிங்கப்பூர்ல போய் கேட்கணுங்கறத அம்மாவோட கட்டளை அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இன்னும் நிறைய ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஆண்டாள் நாச்சியாரை பற்றிய விளக்கங்களை சிங்கப்பூர்ல தமிழ் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இந்த திரும்ப சென்னைக்கு வந்திருக்காங்க மிக்க மகிழ்ச்சி அங்க பார்த்த வாஸ்து முறையிலயும் மிக பிரம்மாண்டமான மாற்றங்களை உண்டான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் அதை அடுத்த வாரம் பேசலாம் ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க மேடம் கேட்கவே எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க எல்லாருமே உங்கள மாதிரியே சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க மிக்க நன்றி நன்றிங்கம்மா நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வேண்டுகோள் ஒவ்வொரு ஊர்களுக்கும் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக டைரக்ட் விசிட் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்துட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றிகள் அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்குகிறேன் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகைப்பாறை பாறை சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் இந்த அரிய நிகழ்ச்சியை எனக்கு தந்த புது சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் திருமதி சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரிவு அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் வாழ்க வையகம்